உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பரவாயில்ல, அவங்களும் மனசு மாறி சாருக்கு வரன் பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். ரெண்டு ஜாதகம் கொடுத்திருக்கீங்க? ஆமாமா, ஒன்னு மாப்பிளையோட ஜாதகம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பை எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்லையே, வரன்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது சீன ஜாதகமாச்சே. என்ன சொல்ற, நிஜமாவா? ஆமா அத்த, ஜோசியர் நல்லா கணிச்சுதான் சொன்னாரு. என்ன பத்மானி, அன்னைக்கே தேதி குறிச்சிருக்க வேண்டியது. உன் கையில அடிபட்டுருச்சு, அபசகுணம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் பேசுனீங்க, அதான் தள்ளி வச்சோம். இப்ப என்னடானா, ஜோசியரை போய் பார்த்த உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? இல்லனே, அன்னைக்கே நான் தேதி குறிக்க தான் சொன்னேன். அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க. சீனுவுக்கும் வயசாயிட்டே போகுதுனே, அவனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னே. இப்போ ஜோசியர் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. உடனே கல்யாணத்தை முடிவு பண்ணிரலாமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்தான், ஆனா உடனே எப்படி பண்ண முடியும்? பத்திரிகை அடிக்கணும், மண்டபம் பார்க்கணும், பந்தக்கால் நடணும், எல்லாருக்கும் சொல்லணும், இப்படி எத்தனை வேலை இருக்கு தெரியுமா? உடனே எப்படி இந்த மாசத்துக்குள்ள எல்லாம் பண்ண முடியும்? அதுவும் மாசம் முடிய இன்னும் 10-15 நாள் தான் இருக்கு. பத்மா, கல்யாணத்துல இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. ஜோசியர்கிட்ட பேசி பரிகாரம் ஏதாவது இருந்தா நம்ம பண்ணிக்கலாம். அத்த, என்னதான் பரிகாரம் பண்ணாலும் இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா எப்பவுமே நடக்காதுன்னு உறுதியா சொல்றாரு அத்த. அண்ணா, தனா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு மண்டபம் எல்லாம் பார்த்தாச்சு. அதே தேதியில ஒரே மேடையில வச்சு சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிரலாமா? இந்தாங்கம்மா பை. ஐயா, இந்த ரெண்டு பேரோட ஜாதகத்துக்கா பொருத்தம் பார்த்தாங்க? ஆமாமா, பொண்ணு வீட்ல இருந்தும் வந்தாங்க, மாப்பிள்ள வீட்ல இருந்தும் வந்தாங்க, ரெண்டு வீட்டுக்காரங்களுமே பார்த்தாங்க. அப்ப பத்மாவா தான் இருக்கும், அவளும் பார்வதியும் வெளியே கிளம்புனாங்க, இங்கதான் வந்தாங்களா? ஐயா, அவங்க என்ன கேட்டுட்டு போனாங்க? ரெண்டு பேருக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டு போனாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல, சீனு என் நாத்தனாரோட பையன்தான், அதனாலதான் கேக்குறேன். என்ன சொன்னீங்க? இந்த ரெண்டு ஜாதகக்காரங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அப்படி இல்லன்னா எப்பவுமே இவங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.